மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா மகா கணபதி வேல்வியுடன் துவங்கியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலிய சுவாமிகள் திருமடத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலசித்த, ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமான் ஆகிய ஆலயங்களின் திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழாவானது வருகின்ற 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு கடந்த 15ஆம் தேதி ஸ்ரீ விநாயகர், பாலசித்தர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமான் வழிபாடு, இறை அனுமதி பெறுதல், மகா கணபதி வேள்வி, திருமகள் வேள்வி, கண்டிகா பூஜை மற்றும் கோ பூஜை நடைபெற்றதைத் தொடர்ந்து வேள்வியில் பூரணாகதி செலுத்தப்பட்டது. பின்னர் தீபாரதனை காண்பிக்கப்பட்டதின் தொடர்ச்சியாக 18ஆம் தேதி நேற்று மாலை முதல் கால யாகசாலை வேள்வியும் இன்று காலை 2ஆம் கால யாகசாலை வேள்வியும் நடைபெற்றது. இந்த வேள்விகளில் நெய் முதலான 108 புனித பொருட்கள் செலுத்தப்பட்டது. திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற 2ஆம் கால யாகசாலை பூஜை பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீமத் சிவஞான பாலிய சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பழனி ஆதீனம், விருதாச்சலம், துறையூர் ஆதீனம், சூரியனார் கோவில் ஆதீனம் ஆகிய ஆதீனங்கள் கலந்து கொண்டு சுவாமிகளுக்கு சிறப்பு ஆராதனையை செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனா்.